ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டோட ஒரு சின்ன ரிவ்யூ அண்ட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா கையில் கத்தியெல்லாம் வச்சு உட்காந்துருக்கானே நீங்கள் நினைக்காதீங்க, அன்பாக்சிங் பண்ண தான். ஸோ ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, ஆக்சுவலாக இது நானே ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் நானே வாங்கினது. இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி இது வந்துட்டு ஒரு டிஎஸ்எல்ஆர் பேக் தான். ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர் பேக் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த பேக் வாங்கினேன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ப்ளாகர்ஸ்க்கோ இல்லை யூடியூபர்ஸ்க்கோ வந்துட்டு ரொம்பவே கரெக்டான காம்பேக்டான பேக். ஸோ இது வந்து ஒரு ஆல் இன் ஆல் பேக்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேக்கில் வந்துட்டு நீங்கள் உங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா, கேமராவோட லென்சஸ் 2 to 3 லென்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சேம் டைமில். அண்ட் அதேமாதிரி கேமரா மைக்ஸு, கேமரா ட்ரைபாட்ஸு, ட்ரோனு, என்னென்ன வேணுமோ, ஸோ வாட் எவர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 33 liters அண்ட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.8 kilos. ரொம்பவே டஃப்பாக, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற பேக் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல பாலிஸ்டரான ஒரு பேக். அண்ட் இந்த பேக் வந்து வாட்டர் ப்ரூஃப், மலையில் நினச்சிக்கிட்டே கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒன்றுமே நமக்கு ஆகாது. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம லேப்டாப்பு, நம்ம ஐபேட்ஸு அண்ட் அதேமாதிரி டேப்லெட்ஸு எது எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங் பண்ணி எல்லாமே உள்ளே காட்டுறேன் நான். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக உங்கள் முன்னாடியே அன்பாக்ஸ் போகணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். எப்பயுமே கொஞ்சம் பார்த்து கிழிக்கிறோம், ஏன்னா பேக்கில் பட்டுறக்கூடாது இல்லையா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக கவரில் பட்டுச்சு, நல்ல வேலை பேக்கில் படல. இப்பயுமே அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த ஆர்வ கோளாறில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இல்லைனா ப்ராடக்டை நம்ம டேமேஜ் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. அது நான் அந்த இமேஜில் பார்த்தேன், அமேசான் அந்த ஒரு இமேஜில் இமேஜில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனால் நேரில் பார்க்க வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர் சொல்கிறேன், ஏகப்பட்ட டேப்பு போட்டு ஏகப்பட்ட பேக்கிங் போட்டு போட்டிருக்காங்க. ஏய் நல்லா இருக்குங்க பார்க்க. ஆக்சுவலி இது வந்து மெஹந்தின்னு சொல்லி போட்டிருந்தது, ஒரு மிலிட்ரி எடிஷன் மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இந்த கலர் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இதில் வந்துட்டு ஒரு கிரே கலர் போட்டிருந்தாங்க. ஸோ நான் கிரே கலர் தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஏன் கிரே கலர்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ரஃப் யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சினிமேட்டிக் அந்த வீடியோ சினிமேட்டிக் வியூஸ் நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் சைடு அங்கங்கே நம்ம நிறைய போயிட்டுருக்கோமா. ஸோ அந்த வந்து கொஞ்சம் அழுகுப்பட்டாலுமே கூட அந்தளவுக்கு தெரியாதுன்றதுக்காக கொஞ்சம் நான் டார்க் கலர் நான் ப்ரிஃபர் பண்ணேன் நான். இல்லைனா அந்த டார்க் கலர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்அவைலபிள் ஆகி போச்சு. ஸோ அதனால் இந்த கலர் வாங்கினேன். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது, பாலிஸ்டர்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து ஃபேப்ரிக் மாதிரி ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பர்சனல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கலரும் சரி அண்ட் இதோட மெட்டீரியலும் சரி ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இப்போது இந்த பேக்கில் என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேக்கோட டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்கில் என்ன ப்ரைஸ் போடுவாங்க பார்த்தீங்கன்னா 5000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து அமேசானில் ஒரு ஆஃபரில் வாங்கினேன், ஒரு 63% ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 2200 சம்திங் நான் வாங்கினேன். ஸோ இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற பேக் வந்துட்டு ரொம்ப ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த
சான்ஸ் வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஸ்பெஷலி ஃபார் பிளாகர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கியர்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு பெரிய பேக் வேணும், ஒரு பெரிய பேக் பேக் வேணும்னு சொல்லிட்டுன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் நான் சொல்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ ஒன்றுனா பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்மோஸ்ன்னு சொல்லிட்டு இதோட பிராண்டிங் போட்டிருக்காங்க, இதோட லோகோ போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் நினைக்கிறேன், இங்கே உங்களுக்கு காஸ்மோஸ்ன்ற லோகோ போட்டிருக்காங்க. அண்ட் கீழே வந்துட்டு ஒரு ரப்பரைஸ்டு ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ ரொம்ப கிரிப்பாக இருக்குன்றதுக்காக. அண்டு கீழே வந்துட்டு பேகுக்கு கீழே ஒரு பெரிய பிளாஸ்டிக்கில் ஒரு ரப்பர் கிரிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே ஸ்லைட் ஆகாமல் இருக்கும். அண்டு கொஞ்சம் அந்த ரஃபான ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு பிளேஸ் ஆகுன்றதுக்காக கீழே ஒரு நல்ல சோல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஹெவி மெட்டீரியலாக, குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதுதான் நம்ம நான் திருப்பி சொல்கிறேன், குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்மளோட ப்ரைஸ் கம்மின்றதுனால வந்து குவாலிட்டி கம்ப்ரமைஸ் பண்ணல, குவாலிட்டி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் காமிச்சிட்றேன். இங்கேயே கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு சின்ன அந்த எஸ்டி கார்ட்ஸு அண்ட் பென்ட்ரைவ்ஸு இல்லை சின்ன சின்ன ப்ராடக்ட் நம்ம எதாவது வச்சுக்கணும்னா உங்களோட சின்ன சின்ன கியர்ஸு அந்த பவுச்சஸ் ஷாசஸ் அந்த மாதிரி தான் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இது ஒரு பெரிய ஒரு கம்பார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் மெயின் கம்பார்ட்மெண்ட் ஆக்சுவலாக. தடங் தடங் தடங், இல்லை இது மெயின் கிடையாது, கேமரா வைக்கிறதுக்கு போல். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு லேப்டாப் வைக்க ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இப்போ நீங்கள் லேப்டாப் வைக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் ஐபேட்ஸோ இல்லை உங்களோட டேப்லெட்டோ இந்த டேப்லெட்லாம் நீங்கள் இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே வந்துட்டு ஒரு சின்ன அது ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆக்சுவலாக. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டைரிஸு இல்லை உங்களோட அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. ஸோ ஸ்டேஷ்னரி கியர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே நீங்கள் உழைச்சி ஃபிட் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்துட்டு உங்களோட அந்த கார்ட் ரீடர்ஸு, உங்களோட கேமரா சார்ஜர்ஸு. ஸோ கேமராவோட சார்ஜிங் அந்த கியர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இது பென் ஹோல்டர் மாதிரி ரெண்டு பென் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பிளேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்ட்ஸ், மெமரி கார்ட்ஸு. ஸோ அதுக்கு தான் தனியாக ஒரு ரேக்ஸ் மாதிரி ஒன்றா கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸாக. ரொம்ப ஆக்சுவலாக இந்த பேகு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு என்னதான் நம்ம அஃபோர்டபுளாக நம்ம வேணும் அஃபோர்டபுளாக பார்க்கணும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம நினச்சா கூட ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். எப்பயுமே வந்து நம்ம காசு கம்மியாகணும் கொஞ்சம் சீப்பாகணும் சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியாத ஒரு பேக்கை நம்ம வாங்கிட்டோம்னா அது வந்து பிரயோஜனம்னு வச்சுக்கோங்க, அது வந்து வேஸ்ட், யூஸ்லெஸ் அது. இது ரொம்பவே கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு ஆர்வமாக இருக்கிறதுனால என்னால் கம்யூனிகேட் சரியாக பண்ண முடியல. இது பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்துட்டு ட்ரைபாட் ஹோல்டர். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம் நம்ம இந்த ட்ரைபாட்ஸோ இல்லை நம்ம இந்த லைட்டை மோனோபாட்ஸோ ஸோ நம்ம வந்துட்டு இங்கே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எல்லாமே எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். கீழே நம்ம இங்கே பேக் மாட்டோம். ஓகே ஓகே, இங்கே வந்து ஒரு செஸ்ட்டு பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல் ஓவர் அந்த செஸ்ட்டு நம்ம போட்டுக்கிற மாதிரி ரொம்பவே கிரிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு அந்த குஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல்னால நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்வெட் அவ்வளோவா ஆகாது. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு நம்ம ஓடக்கொள்ளையோ நம்ம எது பண்ணவோ சரி உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ்க்கு நமக்கு டேமேஜ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் இங்கே வந்துட்டு அவங்களோட அந்த காஸ்மோஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெட் கலரில் காஸ்மோஸ் லோகோ கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா பேக் பேக்ஸ்லையும் பார்க்குற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோட அந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பெரிய பாட்டிலாக இருந்தால் நீங்கள் மேலே கூட அந்த ஹெட்டோட அந்த பாட்டில் நெக் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆன்டி தெஃப் கம்பார்ட்மெண்ட் சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்டி தெஃப் கம்பார்ட்மெண்ட்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு பேக்னு வச்சுக்கோங்களேன், என்னடா சீக்ரெட்டான கம்பார்ட்மெண்ட்டு சீக்ரெட்டான இதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஜிப் கொடுத்துருக்காங்க, இது அந்தளவுக்கு நம்ம கண்ணில் படுறது கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட், சீக்கிரமான கம்பார்ட்மெண்ட். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாருங்கள், ஒரு பெரிய மவுத், ஒரு ப்ளூ வெல் மவுத் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப்ஸ், ஓ இது வந்து நம்ம லேப்டாப்ஸ் கரெக்ட், நம்ம லேப்டாப்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்ன சொன்ன மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு நெட் மெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஷில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட
அந்த சார்ஜர் கேஸு, அந்த லேப்டாப் சார்ஜிங் கேஸ் இல்லை ஐபேட் சார்ஜிங் கேஸ் இல்லை இல்லை அந்த ஒரு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த இந்த மெஷினில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு இன்னொரு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே உள்ளே ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இண்டிவிஜுவலாக இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, ரொம்பவே உங்களை பாராட்டணும். என்ன சொல்கிறது, ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய மவுத் ஓப்பனிங். ஆ வா, இதுதான் அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ். சரி, உங்களுக்கு நான் ஏஞ்சே காமிச்சிடறேன், ஏன்னா கேமரா உங்களுக்கு கரெக்டாக தெரியணுமா இல்லையா. ஸோ இதுதான் அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ். இங்கெல்லாம் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மைக்கு, ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு என்னோடய கியர்ஸ் எல்லாமே நான் வச்சு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியராக புரியும். நான் வச்சு காமிச்சேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு நான் என்னோடய கியர்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்கேன், எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் உங்களுக்கு நான் சொல்லியே போடுறேன். ஸோ நம்ம பேக் போது ஓப்பன் பண்ணிடலாமா? சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறது, நம்ம இந்த கிளீனிங் கிட்டு, ஸோ கிளீனிங் கிட்ட நீங்கள் போடல. ஸோ இந்த கிளீனிங் கிட் வந்து ரொம்பவே முக்கியம். இது வந்து எதுக்குன்னா, நம்ம கேமராவோட லென்ஸு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கிளீனிங் கிட் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மிரர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த மிரர் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சென்சார்ஸில் வந்துட்டு கொஞ்சம் இந்த டஸ்ட்டு போய் வந்துருச்சுன்னா அந்த டஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளீனிங் கிட் நீங்கள் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணணும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, மஸ்ட்டு ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிச்சேன், ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் கிளீனிக் கிட் வச்சுக்கலாம். என்னடா கேமரா வைக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தத்தில் வச்சுருக்கிறான் கேமரா, எங்களால் காணிக்க நினைக்காதீங்க. கேமரா வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேமரா மவுண்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய கேமரா எல்லாமே என்னோடய ட்ரைபாட் ஸ்டாண்டும் அதை தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுவும் நான் இது அதுவும் நம்ம வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா, ஏகப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக 2-3 லென்சஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லென்சஸ்க்குலாமே எங்கள் இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, இங்கே சென்ட்ரல் அந்த பார்ட்டிஷன்ஸ் சொல்கிறேன். அவுட் சைட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்தால் கூட நம்ம உள்ள கேமரா லென்ஸஸோ இல்லை கேமராவோ பாடியும் நமக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்பவே சேஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்ஸும் நம்ம அப்படியே மூடிடுவோம். பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே பேக் ஆகிடுச்சு. ஸோ ஜிப்பிங் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஜிப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சவுண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேட்கவே ஏதா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அது அந்த போஸ்டர் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு முன்ன பழைய பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேக் ஏரியாவுக்கும் இந்த பேக்கோட இதுக்கும் ரொம்பவே க்ளோஸ்டாகும், ஏர் சர்க்குலேஷன் இருக்காது, ரொம்பவே ஸ்பெட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெட் ஆனால் கூட அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக கீழே அங்கே ஸ்பான்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம இங்கே ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க, அந்த செஸ்ட்டுக்கு நம்ம போட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன பெல்ட்டு. ஸோ ரொம்பவே கரெக்டாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ப்ராக்டிக்கல் 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 ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஸோ பிக் தம்ஸ் அப் டு காஸ்மோஸ் பேக் பேக், டிஎஸ்எல்ஆர் பேக் பேக், சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக் தான் வச்சுருந்தேன். இது நிக்கானில் ஒரு சின்ன பேகு, ஒரு கேமரா பேக், ஒரு டிஎஸ்எல்ஆர் பேக்.
இந்த பேக்கில் வந்துட்டு என்னால் அவ்வளோ பொருள் வச்சுட்டு போக முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் இப்போ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதால் நிறையா கியர்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த கியர்ஸ் தான் எடுத்துகிட்டு போக முடியல. ரொம்பவே கன்ஜஸ்டடாக கொச்சன்னு இருக்குது, என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த பேக் பேக் நான் வாங்கினேன். இந்த பேக் பேக் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி எல்லாமே இல்லை ஃபிட் ஆகிடுச்சு. பாருங்கள், கம்ப்ளீட் ஒரு பெரிய பேக் பேக், ரொம்பவே ப்ராக்டிக்கலான பேக் பேக். அண்ட் இந்த பேக் பேக் நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேக் பேக்கோட லிங்க் நான் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வ்ளாகர்ஸு அண்ட் யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேக் பேக் ரொம்பவே ப்ராக்டிக்கல், ரொம்பவே பெனிஃபிஷியலான ஒரு ப்ராடக்ட். வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ மறக்காமல் போய் வாங்கிடுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த பீஸ் எல்லாமே வந்துட்டு அன்அவைலபிளாக வந்துகிட்டு இருக்கு. ரொம்பவே ஸ்டாக் ஃபாஸ்ட்டாக கிளியர் ஆகிட்டுருக்குது. இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் நான் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்கிறேன், பண்ணுங்கள். அண்ட் இம் சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அஜித். டாடா, பை பை, சி யூ, பபாய்.